Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்னடா கொண்டையோட நின்னுட்டு இருக்கீங்களேன்னு பாப்பீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுமே பாத்தீங்கன்னா தலை குளிச்சிருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி மார்னிங் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வந்து சமையல் செய்யறது. நான் வந்து பாசிப்பருப்பு பாயசம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மாமாவுக்கு வந்து சாமி கும்பிட்றோம். 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வந்து வீட்லேயே வந்து படையல் மாதிரி போட்டு சாமி கும்பிடுவோம். அத்தை பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் புளிக்குழம்பு எல்லாமே வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது சரி பாசிப்பருப்பு பாயசம் மட்டும் வைக்க சொன்னாங்க. நேற்றே வந்து சொல்லிட்டாங்க இன்றைக்கி செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியமாக சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க. குளிச்சுட்டு தான் சமைக்கணும், புது தண்ணி பிடிச்சி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாமி கும்பிடுறல அதனால இப்போ டேஸ்ட்டு பார்க்கவே கூடாதுன்ட்டாங்க. நான் டேஸ்ட்டு பார்க்காம செஞ்சதே கிடையாது. பட் அதனால் அத்தையை அளவு கொடுத்துட்டாங்க. பாசிப்பருப்பு இவ்வளோ தான் போடணும், வெள்ளை இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் நான் பாசிப்பருப்பு பாயசமே பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். பாசிப்பருப்பு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம இஷ்டம் தான், கொஞ்சம் நிறைய கூட ஊற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்திருக்குமா வேகாதுன்னு சொல்லி பதம் தெரியும் இல்லையா. ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளத்தை போட்டுட்டு கடைசியாக இன்னொரு ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து நல்லா நெய் ஊற்றி, நெய்யில் ஏலக்காய் அப்புறம் முந்திரி திராட்சை அதை வந்து இதில் வறுத்து கொட்டிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் கூட பாசிப்பருப்பு பாயசம்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போவே நான் எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் மார்னிங் எந்திரிச்சதுமே எப்பவுமே தலை குளிச்சதே கிடையாது. ரொம்ப வருஷமே ஆச்சுன்னு சொல்லலாம், ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் எப்பவுமே மதியான டைம் குளிப்பேன். அப்படி காலையிலனால அட்லீஸ்ட் ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் குளிப்பேன். இன்றைக்கி 6 மணிக்கு குளிச்சனால ரொம்ப டயர்டாக இருக்குது. தென் அவ்வளோதான். இப்போ அத்தை வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 8 மணியே இருக்கும். 8 மணிங்கும் போது எல்லா வேலையுமே நாங்கள் முடிச்சிட்டோம். நான் பாசிப்பருப்பு பாயசம் மட்டும் பண்ணிட்டு தம்பிங்க ரெண்டு பேர்த்தையும் நானே குளிக்க வச்சிட்டேன். ஏன்னா அத்தை ஒரு ஆளே பார்த்திங்கன்னா படையலுக்கு என்னென்னலாம் வைக்கணுமோ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தம்பிங்களெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எதா பார்த்திங்கன்னா மாமா அப்படியே வந்து வினோ மாதிரியே இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட அப்படியே உங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு. மாமாவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வினோ மாதிரி அப்படியே தான் இருப்பாங்க. தென் வந்து நான் கொஞ்சம் தலையெல்லாம் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு இருந்தேன். லிதுக்கு கொஞ்சம் நான் ஊட்டி விட்டேன். அப்புறம் வந்து எனக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஊட்டுறேன்னு சொல்லிட்டு அத்தை ஊட்டுட்டு இருந்தாங்க. நான் ஃபுல்லாக தலையை காய வைக்கலாம், ஏன்னா அப்படியே வந்து விரிச்ச தலையோடய நம்ம சாமி கொண்டு போது நிற்கக்கூடாது. சும்மா ஒரு கிளிப் மாதிரி குத்திட்டு கீழே லப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காய வச்சுட்ருந்தேன். ஸோ நான் காய வச்சு ரெடி ஆகிட்டு வரங்காட்டி பார்த்தீங்கன்னா படையல் எல்லாமே போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான் படையல் போடுவாங்க எப்போவுமே. அங்கே அம்மா வீட்டு சைடெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாயி பாட்டா அவங்களுக்குலாம் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் போட்டெல்லாம் வந்து கும்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் இங்கே அப்பெல்லாம் இல்லை. சாப்பாடு சாம்பார் உப்பு பருப்பு அப்புறம் புளிக்குழம்பு அப்புறம் மெதுவடை அப்பளம் அப்புறம் பொரியல் கூட பார்த்திங்கன்னா நாட்டுக்காய் தான் வைக்கணுமாமே. எனக்கு எங்கள் இதிலலாம் அப்பெல்லாம் இல்லை. முட்டைக்கோஸ் பொரியலப்போ கேரட் பீன்ஸ் பொரியலப்போ இங்கே அப்பெல்லாம் இல்லை. அவரைக்காய் அப்புறம் வந்து புடலங்காய் அப்புறம் என்னென்ன காய்ங்க பூசணிக்காய் இந்த மாதிரி நாட்டுக்காய்ங்க தான் வைக்கணுமாம்மா. ஸோ அத்தை அதெல்லாம் கூட என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடு சாமி கும்பிடுவாங்க ஏதோ 3 காய் 5 காய்ன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்களே தவிர இந்த காய் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. இங்கே அத்தெல்லாம் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க. ஏன்னா வினோ பிரதர் தான் ஃபஸ்ட்டுங்கிறனால அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பண்ணாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வினோவும் அதே மாதிரி பண்ணாங்க. இந்த பக்கம் விளக்கு பார்த்திங்கன்னா அவங்க பொருத்தி வச்சாங்க. இந்த பக்கம் இருக்கிற விளக்கு வந்து வினோ பற்ற வச்சாங்க. எப்போவுமே இப்படி தான் வருஷம் பார்த்திங்கன்னா எப்படி சாமி கும்பிடுனா இறந்த நாள் அன்னைக்கு வச்சு நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். இறந்த நாள் வந்து திதி பார்த்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இவங்க இறந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிரி சஷ்டி. ஸோ வந்து இறந்த நாளுக்கு அப்புறம் அது என்னமோ அத்தை சொன்னாங்க அம்மாவாசையோ பௌர்ணமி அது அதுலேருந்து ஏதோ வர வளர்ப்பிரி சஷ்டி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக எனக்கு அது தெரியல. அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் சாமி கும்பிடுவாங்க. இதை 7 வருஷம் முடிஞ்சு கரெக்டாக 8வது வருஷம். ஆனால் மாமா தான் வந்து திருப்பியும் நிலனாக பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே நம்புகிறாங்க. ஈவன் நானுமே அதை நம்புகிறேன். நிறைய விஷயம் அவன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாமாவை டிக்டோவாக பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க நிறைய விஷயம் அதே மாதிரியே பண்ணுவான். நானே வந்து நிறைய விஷயம் நான் நம்ப மாட்டேன், ஆனால் நானே வந்து நம்புகிற அளவுக்கு இருந்துச்சு அவன் சில இது பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அதனால தான் கரெக்டாக பாருங்களேன். எனக்கு 1 இயரில் பார்த்திங்கன்னா பேபி திருப்பி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிலன் அதுக்கப்புறம் என்னால் வந்து நிலனை ஃபுல் டைம் டேக் கேர் பண்ணிக்க முடியல. அத்தை தான் பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த 1 இயர் பார்த்திங்கன்னா அத்தை கூடையே தான் இருக்காங்க. ஸோ அத்தை வினோலாம் வந்து அதான் சொல்லுவாங்க அப்பாவுக்கு வந்து உங்கள் கூட இருக்கணும்னு தான் விருப்பம் போல். அதனால தான் வந்து நான் என்ன சீக்கிரமாக நான் திருப்பி 2வதாக கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இப்படி வந்து உங்கள் கிட்டே அப்போ தானே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா வந்து அப்படி பிளான் பண்ணிட்டு இருப்போம் அப்படிலாம் சொல்லிகிட்ருப்போம். ஸோ
நிஜமாக நினச்சி பார்த்தா எனக்கு ஷாக்கிங் தான். ஸோ நினச்சி பாருங்களேன், 7 மாதம் வரைக்கும் வயதில் குழந்தை இருக்கிறதே தெரியாமல் அப்புறம்தான் வந்து தெரிஞ்சு, அப்புறம் வந்து நான் செகண்ட் பேபி இப்போ நான் பார்த்துக்கிறேன், இப்போ நிலன் வந்து அத்தைக்கிட்ட தானே ஃபுல் டைம் இருக்கான். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு மிராக்கலாக தான் இருக்கும் எனக்கு எப்போவுமே அதெல்லாம் நினச்சி பார்த்தா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருக்காங்க, மீனும் அவங்க பிரதர் எல்லாமே இப்படி இதாக பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இலை தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா வந்து அப்பா இல்லாதவங்க இல்லாத பசங்க தானே, அவங்க 2 பேரும் ஒரு இலை எடுக்கணுமாம்மா. அத்தைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா இருக்காங்க, ஸோ அவங்க வந்து அந்த இலையை எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நடு இலையை பார்த்தீங்கன்னா காக்காக்கு வச்சிடலாம், மீதி 2 இலையை பார்த்தீங்கன்னா வினோ பிரதர் சாப்பிட்ருவாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, இப்போது நாங்கள் 7 வருஷமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எப்போவுமே பண்ணுவாங்களாம்மா. ஸோ நான் அதை கேட்டேன், 5 போடலையான்னு கேட்டதுக்கு இப்படி தான் அத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு. ஸோ இது வந்து காக்காக்கு நடு இலைன்னு சொல்லுவாங்களே, இது வந்து காக்காக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோவினோம் பிரதர் எடுத்துட்டாங்க. இங்கே நிறைய காக்கா வரும், ஆனால் நம்ம கரெக்டாக கூப்பிட்ற நேரம் வந்து வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ மாடிக்கு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வினோவினோம் பிரதர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி எங்கே வைக்கிறோமோ அங்கே தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இலை வச்சாங்க. அப்புறம் இங்கே ஒரு பக்கத்தில் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டப்பாக்கில் வந்து எள்ளு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ எள்ளு தண்ணியை வந்து 3 டைம் வந்து வானத்தை நோக்கி கிழக்கு பார்த்து தெளிக்கணுமாமா. ஸோ ஃபஸ்ட்டு வினோ பிரதர், அப்புறம் வந்து வினோ, இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. பண்ணி முடித்ததுமே நான் ஃபஸ்ட்டு காக்கா சாப்பிடுமான்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிடணும். ஸோ காக்கா சாப்பிடுச்சுன்னா நம்ம பக்கத்துலேயே இருந்தால் அதை சாப்பிடாது இல்லையா. ஸோ நாங்கள் தள்ளி நின்று பார்த்துட்ருந்தோம், நான் இப்போ கீழே வந்துட்டு அதனால நல்லா வீடியோ எடுக்க முடியல. பாட்டி தான் சொன்னாங்க காக்கா எடுத்து சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா யாரையுமே கூப்பலை, எப்போவுமே இப்படி தான் சிம்பிளாக வந்து சாப்பாடு சாம்பார்லாம் வச்சு அத்தை நாங்கள் அப்புறம் அத்தையோட அம்மா பாட்டி தாத்தா அவங்க மட்டும்தான், வேறு யாரையுமே எப்பவுமே கூப்பிட மாட்டோம். சிம்பிளாக வீட்லேயே பண்ணுறனால இந்த மாதிரி வந்து பண்ணிப்போம். வினோ வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பண்ணி முடிச்சதுமே வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன், என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பண்ண பாசிப்பருப்பு பாயசம் பெருசாக ரொம்ப ஈஸி, பாயசத்துலேயே ரொம்ப ஈஸியானா அதுதான். இதில் வந்து அத்தை சாம்பார் வச்சுருக்காங்க, இது எல்லாமே அவங்க பண்ணது தான். ஸோ இதுதான் அத்தை கிச்சன். தென் இது வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் சூற்றி வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்மாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. தென் வந்து ரசம், இது எதுவுமே வந்து டேஸ்ட்டே பார்க்கல. அத்தை இப்போ மட்டும் இல்லை, ஈவன் டெய்லி சமைக்கும் போதே உப்பு உரப்பு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஒரு கைப்பக்கம் வந்து, ஏன்னா அவங்க டெய்லி காக்காக்கு சாப்பாடு வைப்பாங்க, ஸோ டேஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க, ஆனால் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் இது வந்து பூசணிக்காய் பொரியல், இந்த டைம் ஒரே காய் தான் வச்சு வச்சாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா 3 காய் வச்சாங்க. அப்புறம் வந்து உப்பு பருப்பு, அப்புறம் வந்து மெது வடை அப்பளம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மெனு. தென் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதை திருப்பி என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் நம்ம ரூபா மினிவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.